இந்த எமோஜிஸ் ஒன்று வந்தது தான் வந்தது. பல பேர் எமோஜிஸ் வச்சே தங்களோட பேச்சை முடிச்சிடுறாங்க. வாயில் பேசிட்டு இருந்த காலம் போய் டெக்ஸ்ட் மெசேஜஸ் காலம் வந்தது. இப்போ டெக்ஸ்ட் மெசேஜஸும் கம்மியாகி எல்லாமே எமோஜிஸ்னு மாறிடுச்சு. நம்மள பல பேர் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியிலிருந்து சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி வரைக்கும் எல்லா கேள்விகளுக்கும் கொடுக்குற ஒரே பதில் தம்ஸ் அப் எமோஜி. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த தம்ஸ் அப் அப்படிங்கிற கை செய்கை எதை குறிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னால் நம்ப மாட்டீங்க. சாவை, அதாவது இறப்பை குறிக்க தான் இந்த தம்ஸ் அப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளேடியேட்டர் ஃபைட்ஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதில் தம்ஸ் அப் காட்டினா கிளேடியேட்டரை கொல்லணும், தம்ஸ் டவுன் காட்டினா கிளேடியேட்டர் வாழணும் அப்படின்னு பொருள்பட்டுட்டு இருந்துதான். அதுக்கப்புறம் 1917 தான் ஃபஸ்ட்டு டைமாக அமெரிக்கன் ரைட்டரான எம்பி அப்படிங்கிறவர் அவரோட புக்கில் வேர்ல்டு வார் 1 நடந்துட்டு இருந்தப்போ பிரிட்டிஷ் ஆர்மி தம்ஸ் அப்பை ஆல் இஸ் வெல்னு உணர்த்தை யூஸ் பண்ணதாக மென்ஷன் பண்ணார். இந்த கிளேடியேட்டர் ஃபைட்ஸுக்கு பேர் பெற்ற இடம் வண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டில் இடம்பெற்றிருக்க கொலோசியம். இந்த கொலோசியம் பற்றின வேறு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபைட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலில் போய் ஃபுல் வீடியோ பாருங்கள். மறக்காமல் என் வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப்பும் போடுங்கள்.